சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா திமுக நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவில் இடம்பெற்றுள்ளார். இந்நிலையில் வேலூரில் நடைபெற்ற தேர்தல் அறிக்கை கருத்து கேட்பு கூட்டத்திற்கு சென்றுவிட்டு காரில் சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்போது பூந்தமல்லி நெடுஞ்சாலை சென்னீர்குப்பம் மேம்பாலத்திலிருந்து இறங்கிய போது மேயரின் கார் முன்னே சென்ற கார் திடீரென வேகத்தை குறைத்து இயக்கியதாக சொல்லப்படுகிறது. இதனால் பின்னே வேகமாக வந்த மேயரின் கார் முன்னால் சென்ற கார் மீது மோதியது. அதோடு மேயரின் காரின் பின்னே வந்த லாரியும் மேயரின் காரை பதம் பார்த்ததாக கூறப்படுகிறது. விபத்தின் சத்தத்தை கேட்டு காருக்குள் இருந்த மேயர் பிரியா அதிர்ச்சியில் அலறிப்போய் சத்தம் போட்டதாக சொல்லப்படுகிறது. விபத்தில் மேயர் காரின் முன்புறம் மற்றும் பின்பக்கம் கடுமையாக சேதமடைந்தது. இருப்பினும் மேயர் பிரியா காயமின்றி நல்வாய்ப்பாக தப்ப கார் ஓட்டுநருக்கு லேசான காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. விபத்து காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பின்னர் அங்கிருந்த போக்குவரத்து போலீசார் டிராபிக்கை சரி செய்த நிலையில் பூந்தமல்லி எம்எல்ஏ கிருஷ்ணசாமிக்கு சொந்தமான கார் மூலம் மேயர் பிரியா வீட்டுக்கு சென்றடைந்தார். விபத்து தொடர்பாக முன்னே சென்ற கார் மற்றும் பின்னே வந்த லாரியையும் போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.